ஹே சில்ல குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட கான்செப்டும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கான்செப்ட் தான். என்னன்னா, ஒரு ஹேண்ட்ஸமான டாலான பையன், அதுக்கப்புறம் ரொம்ப கியூட்டான குட்டியான பொண்ணு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சூப்பரான காதல் பயணத்தை தான் இந்த மூவியை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மூவி. ஸோ இந்த மூவியோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் தான். ஹீரோயின் வந்துட்டு அவங்க படிக்கிற அந்த காலேஜ்க்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கெஃபேல நம்ம ஹீரோயின் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப குட்டியா கியூட்டா இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு கராத்தா தெரியும். டக்வாண்டோல நம்ம ஹீரோயின் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. சோ ஹீரோயின் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு அவங்களே இன்ட்ரடக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஆன்லைன் கேம் கூட நிறைய விளையாடிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதை பத்தின இன்ட்ரடக்ஷன் எல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே, நான் சின்னதா இருந்தா என்ன, சோ நான் வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட திறமை எல்லாம் இருக்கு, என்ன வந்துட்டு ஒருத்தவங்க டச் பண்ணாங்கனாலே போதும் அவங்க பிளாஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அவங்களை பத்தின இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிட்டே அவங்க ஒர்க் பண்ண அந்த கெஃபேல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதை நோட் பண்றாங்க, ஆனா பெருசா எதுவும் இப்ப கேட்கவே இல்லை. ஹீரோ இப்ப வேற ஒரு பொண்ணு கூட ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவை ஃபிளட் பண்ணியிருப்பா. ஹீரோ அந்த பொண்ணை வேணான்னு சொன்னதுனால ஹீரோ அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்துருப்பா. அதனால அந்த பொண்ணு ஹீரோ மூஞ்சிலே தண்ணி ஊத்திட்டு போவ. ஹீரோ உடனே அதுக்கு புள்ளி வச்சு கோலம் போட்டு விடாம அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணை கலாய்ச்சி விட்டுட்டு அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட டிஷ்யூ பேப்பர் கேட்கா. நம்ம ஹீரோயின் வந்தவொடனே ஹீரோடைய கேமரா எடுத்து போட்டோஸ்லாம் டெலீட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ கடுப்பாய் ஹீரோயினுடைய கெஃபே ஓனர் கிட்டே சொல்ல, ஓனர் நம்ம ஹீரோயினுடைய வேலையை தூக்கி விட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் உடனே வந்துட்டு ஹீரோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு, இப்போ எதுக்கு நீ என்ன வலிச்சு வலிச்சு போட்டோ எடுக்கிற, ஒழுங்காக சொல்லுன்னு சொல்ல ஹீரோ உடனே, இல்லை நீ என்னுடைய வந்துட்டு மாடல் ஆகிறியான்னு கேட்கா. ஹீரோயின், நான் வந்துட்டு இந்த கெஃபேல வேலை செஞ்சு இன்னையோட நாலு நாள் தான் ஆகுது, நீ அதுக்குள்ளே என்னுடைய வேலையை விட்டு தூக்கிட்டல, என்னுடைய கெரியரே நீ நாசம் பண்ணிட்டலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, காஃபி எடுத்து நம்ம ஹீரோடைய சட்ட மேலே ஊற்றிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது, ரெண்டு பேருமே எலியும் போனேன். ஆனால் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு நம்ம ஹீரோனா அம்புட்டு இஷ்டம். ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேலே மட்டும் கிடையாது, காலேஜில் இருக்க ஏகப்பட்ட பொண்ணோடைய வந்துட்டு க்ரஷ்ஷு தான் நம்ம ஹீரோ. ஸோ அவ்வளோ ஹேண்ட்ஸமாக டாலாக இருப்பா நம்ம ஹீரோ. ஸோ இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரி ஹீரோடைய ஃப்ரெண்டு இல்லை, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, ஸோ இந்த மாதிரி ஏன்டி நீ ஹீரோவை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற, உனக்கு ஏன்டி அவனை பிடிக்கலன்னு சொல்ல ஹீரோயின், அது என்னமோ தெரியலடி, எனக்கு சில பேரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், ஆனால் சில பேரை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதுலேருந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த ஹீரோ தான் சொல்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராட்ல இருக்கான் போல இருக்கேன். ஹீரோயின் நை டெய்லி நைட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜையும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு வர, ஹீரோவுமே லைப்ரரியில் தான் இருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு வந்தா, ஆனால் ஹீரோயினுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே மேலே இருக்கு. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னே உடனே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடனா, ஹீரோயின் பக்கத்தில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி மாதிரி ஒன்று இருக்கு, அதை இழுத்துக்கிட்டு வந்து அது மேலே ஏறிக்கிட்டே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுக்க வர ஹீரோவா நம்ம ஹீரோயினை ஒளிஞ்சு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க. பக்கத்தில் வந்து நான் வேணா உனக்கு புக் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, நீ ஒன்று எடுத்து தர தேவையில்ல, மலைமாடு மலைமாடுன்னு திட்ட நம்ம ஹீரோ உடனே, உனக்கு ஏமா என்னை பிடிக்கலன்னு சொல்ல ஹீரோயின் உடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எடுக்க வந்த புக்கை நீ ஏண்டா எடுத்தேன்னு சொல்ல ஹீரோ உடனே, ஹோ நீ எடுக்க வந்த புக்கா, சரி ஓகே நான் அங்கேயே வச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் மேலே வச்சுட, ஹீரோயின் போயிட்டு அந்த புக்கை எடுக்கலான்னு போகிறாங்க பாருங்க. ஏனி மேலே காலை வச்சு கீழே விழ வர நம்ம ஹீரோ அதை பிடிக்க வர, ஆனால் படக்கூடாத இடத்துல நம்ம ஹீரோடைய கை டச் ஆகிடுது ஹீரோயினுடைய செஸ்ட்டிலே. ஹீரோ உடனே, நான் என்ன பண்ணுறது, நீ இம்புட்டு க்யூட்டாக குட்டியாக இருக்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல ஹீரோயின், நான் ஒன்று குட்டியாக இல்லை நான் க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி ஒரு ரெடி அடிக்கிறாங்க பாருங்க. ஹீரோ சரண்டு போய் ஒரு ரேக்கில் போயிட்டு இடிச்சுக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் டக்வாண்டோடைய பெல்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவளை தான் நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு வந்துட்டு அவனுடைய ரூமுக்கு வர, ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏண்டா உனக்கு வெக்கமாக இல்லை, அவளே தமுத்தூட்டு இருக்கா, அவகிட்ட போயிட்டு இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோ, டே அவள் பார்க்கறதுக்கு தான் தமுத்தூட்டு இருக்கா, ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல. ஸோ இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்குறான், உனக்கு ஏண்டா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு மாடலான்னு கேட்க, எனக்கு தெரியல பட் ஆனால் அவள் ரொம்ப க்யூட்டாக இருக்கா, அவள் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரியான ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனால் அவளை வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இது காதலில் தான்டா போய் விழுன்னு சொல்ல ஹீரோ உடனே, என்ன காதலாவது கன்றாவியாவது, அவன் மேலே எனக்கு காதலாம் வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, ஹீரோவை லைக் பண்ணுறா இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே, ஏன்டி ஆள்கிட்ட எப்பப்பார் தகராறு பண்ணுற, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதடின்னு சொல்ல. ஹீரோயினுடைய ரூம்மேட்ஸ் ரெண்டு பொண்ணுங்க போல இருக்கு, அதுலேருந்து ஒரு பொண்ணு மேக்கப் பைத்தியம். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு ஸோ டக்வாண்டோடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காலேஜுடைய கிரவுண்டுக்கு வர, ஆக்சுவலி இருக்கிறது ஒரே ஒரு கிரவுண்டு தான் போல இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வரேன், நம்ம ஹீரோ என்ன பண்ணால் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான், சாரி பேஸ்கெட் பால் ஆயிடுது, ஆமாம் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது, டேய் இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட எல்லா பசங்களும் வராங்க. ஹீரோ தான் டீம் லீடர் போல இருக்கு, என்னம்மா குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஒழுங்காக எங்களுடைய வந்துட்டு கிரவுண்டை விட்டு வெளியே போங்கடான்னு சொல்ல. ஹீரோயினோட வாய்ஸும் ரொம்ப குட்டியாக இருக்குமா, இதை பார்த்துட்டு
பசங்கள்லாம் செமையா கேலிக்கிட்டுலாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. தம்பு துண்டா இருந்துகிட்டு என்னமா பேசுது பாரு இந்த பொண்ணு. சரி ஓகே, எங்களாலாம் வந்துட்டு இந்த கிரவுண்ட் எல்லாம் காலி பண்ண முடியாது, வேணா என் கூட வந்துட்டு பேஸ்கெட் பால் விளையாடு, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிரவுண்ட், ஓகேவான்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் விளையாடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர, ரெண்டு பேருமே பாக்கிறதுக்கு செம்ம கியூட்டா இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய ஹைட்டை பாருங்களேன், ஹீரோடைய செஸ்ட் வரைக்கும் கூட ஹீரோயின் வர மாட்டேன்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயின போட்டோ எடுத்து வைரல் ஆக்கி விட்டுறாங்க. செம்ம கியூட்டான கப்புள்ஸா மாறிட்டாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின். ரெண்டு பேரும் லவ் பண்ணல, பட் இருந்தாலும் மின் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருக்காங்க காலேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே. சோ இப்ப இந்த போட்டோவை நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஐயோ யாழ அவ கரெக்ட் பண்றாளே, ஃப்ரெண்டு கூட பார்க்க மாட்டாவல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவளுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் பக்கமா போவேன். ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியா இருந்தாலும் இவ குளிச்சு இவளுக்கு வந்துட்டு பேஸ்கெட் பால் எல்லாம் வந்துட்டு எட்டாதுன்னு சொல்லிட்டு நினைக்க, ஆனா நம்ம ஹீரோயின் செம்மையா பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. இதை பார்த்த ஹீரோட்டு வந்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஹீரோயினுக்கா எல்லாரும் வந்துட்டு செம்மையா பாராட்டுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹேயா நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ உடனே கடுப்பாயினா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி தான் வந்துட்டு இந்த கேம் ஜெயிச்சேன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே என்ன ஃபோர்ஜரி பண்ணனா என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்ல, ஹீரோ நீ என் விரல் சைஸ் கூட இல்ல, நீ வந்துட்டு என்ன திட்டிட்டு இருக்கியான்னு சொல்ல. ஹீரோயின் உடனே கடுப்பாய் என் ஹைட்டை பத்தி மட்டும் பேசணும் உன் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க, பனியினை கிழிச்சு விட்டுறாங்க. ஹீரோடைய ஃபேன்கள்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை கத்திட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகேவா அப்ப வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்ப டக்கோண்டா விளையாடி பாக்கலாம், அதை வந்துட்டு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிரவுண்டுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் தான் பெல்ட் வாங்கியிருக்காங்களே போட்டு நம்ம ஹீரோ செம்ம உத உதைக்கிறாங்க, இதுலயும் நம்ம ஹீரோயின் தான் ஜெயிக்கிறாங்க. ஹீரோ தம்மு தூண்டா இருந்துகிட்டு என்னமா அடிக்கிறேன்னு சொல்ல மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு ஹைட்டை பத்தி பேசணும்னே செம்ம கோவம் வந்துட்டு, நான் எத்தனை தடவை சொல்றது என் ஹைட்டை பத்தி மட்டும் பேசாதன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. சோ லாஸ்டா நம்ம ஹீரோயின் தான் வின் பண்றாங்க. சோ இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட ஏன்டி என் ஆள் கிட்ட எப்ப பார் தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் அது என்னமோ எனக்கு தெரியலடி அவனை பார்த்தாலே எனக்கு காண்டாவது அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி உன் ஆளன் வந்துட்டு மெசேஜ் பண்ணிருக்கான் பாரு பேசு பேசு அதுக்கு தானே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஹீரோயினும் ஆமா நான் இப்ப என் ஆளுக்கு தான் மெசேஜ் பண்ண போறேன், ஆனா எங்க நான் ரூம்ல போயிட்டு நைட்டு தான் என் ஆள் கூட பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்டுட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினுக்கு ஒரு ஆள் இருக்காண்டான்னு சொல்ல, அவளை பார்க்கறதுக்கு தம்மு தூண்டா வந்துட்டு குட்டியா தான் இருக்கா, அவளுக்கு ஒரு ஆளா யாரா அந்த ஆளுன்னு கேட்க, எனக்கு அதுதான் தெரியல, நான் சீக்கிரமா உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்ல. ஹீரோ உடனே சரி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஹீரோயினை பத்தி கிடைச்சுதான்னு கேட்க, இல்லடா அவளுக்கு ஒரு ஆள் இருக்கு, பட் ஆனா அவன் வந்துட்டு அப்ராட்ல இருக்கானா, நைட்ல மட்டும்தான் ரெண்டு பேருமே பேசிப்பாங்களாண்டா அப்படின்னு சொல்ல. ஹீரோ உடனே சரி ஓகே ஹீரோயின கடுப்பேத்தனும் அப்படின்றதுக்காகவே ஹீரோயின் வந்துட்டு நேற்று டக்வாண்டோல அடிச்சாங்க இல்லையா, அதுல நம்ம ஹீரோ கை உடஞ்ச மாதிரி வந்துட்டு ஆக்டிங் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில ஒரு பெரிய கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு கேண்டீனுக்கு போயிட்டு தட்டெல்லாம் வாங்கி கீழே சாப்பாடு எல்லாம் கொட்டுற மாதிரி கொட்டி நடிச்சிட்டு இருக்கான். இதை பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும், உடனே ஹீரோக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க கீழே இருக்க சாப்பாடு எல்லாம் எடுக்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு டே மச்சே சூப்பர் சூப்பர்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு மறுபடியும் புது சாப்பாடு வாங்கிட்டு வந்து டேபிள்ல உட்காந்துக்கிட்டு ஐயோ என்னால சாப்பிட முடியலையே சாப்பிட முடியலையேன்னு சொல்ல, ஹீரோயின் பாவம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஹீரோக்கு கிண்ணத்துல வச்சு வைட, நம்ம ஹீரோ கிண்ணத்துல எல்லாம் வைக்காத டைரக்டா கொண்டாந்து என் வாயிலே கொடுத்தனா நல்லா இருக்கும்லன்னு சொல்ல, வர வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஊட்டியும் விடுறாங்க. ஆனா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு இதை பார்த்தா பார்த்தவொடனே இவளுக்கு எத்தனை தடவை சொல்றது யாழ் கிட்ட போக கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின கடுப்பேத்தலான்னு வரா பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வாயை பத்தி தனியா கூட்டிட்டு போயிட்டான். இப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மையா நம்ம ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஹீரோடைய பர்த்டே பிள்ளை இருக்கு நாளைக்கு, அதனால ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா வெளியே கூப்பிடுறதுக்காக கூப்பிடறான். ஆனா நம்ம ஹீரோயின் நான் ஏன்டா உன் கூட வரணும்னு சொல்ல, ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு என்னோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு என்ன வீட்டுல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியான்னு சொல்ல, வேற வழியே இல்லாம உட்கார வளர்ந்த மாடேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போவ. நம்ம ஹீரோவா பின்னாடி உட்கார்ந்துகிட்டு நம்ம ஹீரோயினை டார்ச்சல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினால சைக்கிளே மிதிக்க முடியல, அப்ப ஒரு கார் நம்ம ஹீரோயினை இடிக்க வந்து பாருங்க, ஹீரோயினும் ஹீரோவும் மிஸ் பேலன்ஸ் ஆகி கீழே தொபுகடினு விழுந்துறாங்க. ஹீரோயினே யாரா அவன் கார் ஓட்டுறவன் ஒழுங்கா நில்றான்னு சொல்லிட்டு கத்த, எப்படியோ கடைசியா வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சமைக்க வந்துருமான்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாய் அவங்க செருப்பாலே நம்ம ஹீரோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சு விடுறாங்க. அடுத்த நாள் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு இருக்கான். ஹீரோடைய ஃபேன்கள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த மாதிரி உனக்கு எவ்வளவு தைரியம், நீ ஹீரோ கூட வந்துட்டு நேற்று சைக்கிள்ல போன, நான் தாண்டி உனக்கு கார் ஏற்றி கொள்ளலான்னு பார்த்தேன், ஆனா நீ தான் வந்துட்டு தெரியாதனமா கீழே விழுந்துட்டேன்னு சொல்ல, அவ என்ன நினைச்சா நம்ம ஹீரோயின் முட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு சாரி கேட்பான்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பிடிச்சி செம்மையா தரத்தி தரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்கா இல்லையா ஒரு பொண்ணு, அவன் என்ன பண்றான், அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருக்கிட்டையுமே அடி வாங்கிட்டு இருக்கா. இப்ப அந்த வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்து வந்த ஒரு பொண்ணுடைய முகத்திலே வந்து இவன் என்ன பண்றா, அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா பாம்பு போட்டு விட்டுறா. இதனால அந்த இடத்துல செம்ம ஃபைட் நடந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஒரு பொண்ணை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இதுல மெயின் லீடர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பின்னாடி இருந்து கட்டையால அடிக்கலாம்னு வரா பாருங்க, ஹீரோ நடுவுல வந்து கையை விட்டுறான். அதுல நம்ம ஹீரோடைய ஃபேக்கான கை கீழே விழுந்தது. உடனே ஹீரோடைய கை நல்லா இருக்கதை பார்த்து நம்ம
ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ பிடிச்சி சம்மடி அடிச்சிடறாங்க. யாங்கிட்டே பொய்யாடா சொன்னேன்னு சொல்ல, அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காலேஜ்க்கு லேட் போல இருக்கு. ஸோ காலேஜ்ல இருக்க ஜன்னல்லாம் எகிரி குதிச்சு நம்ம ஹீரோயின் வராங்க. பாருங்களேன், அந்த ஜன்னல் கம்பிக்குள்ள பூந்து வர அளவுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப குட்டியா இருக்காங்க. பக்கத்துல உட்காந்துருக்க நம்ம ஹீரோ, நேற்று என்ன அடி அடிச்சிட்ட, இப்போ எனக்கு உண்மையாவே அடி வந்திருக்கு, விழுந்திருக்குது, ஒழுங்கா என் கூட இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்துருன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் முடியாதரா வெண்ணன்னு சொல்லிட்டு திட்டேன். ஹீரோ உடனே என்ன பண்றா, சரி ஓகே இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் நோண்டி நோண்டி நடக்கிற மாதிரி நடந்து அங்க இருக்கிற ப்ரொஃபசர் கிட்ட, இந்த மாதிரி ஹீரோயினாலதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஆனா இவன் வந்துட்டு எனக்கு செலிப்ரேட் பண்றதுக்காக என் கூட வரவே மாட்டேன்ற, மேடம் பிளீஸ் மேடம் இவளை அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற ப்ரொஃபசர் செம லூசு போல இருக்கு, நம்ம ஊர்ல இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபசர் உடனே உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ப்ரொஃபசர் என்ன பண்றாங்க, ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ கூட போ சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வான்னு சொல்ல, ஹீரோயின் என்னெல்லாம் வர முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ தர தர நம்ம ஹீரோயினை எடுத்துட்டு போயிடா, ஹீரோயின் டே உட்ரா என்ன உட்ரா என்னன்னு சொல்லி கத்த, ஹீரோ அப்படியே அலேக்கா தூக்கி கார்ல உட்கார வச்சுட்டு ஹீரோயினை பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அங்க போய் நம்ம ஹீரோடைய அலப்பறைய பாருங்களேன், ஹீரோயினுக்கு தம் தூட விரல் சைஸ் அளவுக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. ரோலர் கோஸ்டர்ல எல்லாம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவ, ஹீரோயின் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோ ஹீரோயினை நல்லபடியா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். போட்டோ எடுக்கணும்னாலும் நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிஞ்சு நின்றுதான் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயினை ஷாப்பிங் எல்லாம் கூட்டு போவ, அங்க இருக்கிற டிரெஸ் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்த கரெக்டா செட் ஆகல, எல்லாமே லூஸா இருக்கு. நீ ஒரு லூசு, உன் ட்ரெஸ்ஸும் ஒரு லூஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ காசு கொடுக்கலாம்னு பார்த்தா ஹீரோடைய கார்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டிக்ளேர் ஆயிடுச்சு. என்னன்னா ஹீரோடைய அப்பா ஹீரோ போட்டோகிராஃபி பண்றான்றதுக்காக கார்டெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் தான் அந்த காசு எல்லாம் பே பண்றாங்க. படுபாவி பையிலே படுபாவி பையிலே, நான் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் வேஸ்ட் பண்ணி விட்டாண்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டேன். ஹீரோயினே மனசு மாதிரி இப்ப நம்ம ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட் சைட் ஷாப்பை கூப்பிட்டு வந்து அங்க நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஹீரோ ஹீரோயின் கூடவே இருந்ததுனால பிளஸ் நம்ம ஹீரோயினுடைய அந்த குட்டி குட்டி கியூட்டான வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, மனசுக்குள்ள வச்சிருக்க காதலை எதுக்கு நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டையும் சொல்லிடுச்சான், இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னமோ தெரியல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடனே பைத்திய மாதிரி பேசாத, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல, ஹீரோ எனக்கு அதெல்லாம் தெரியும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு பிளீஸ்ன்னு சொல்ல, ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரியும் இல்ல, இப்ப ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து சொல்ல, அதுல நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு லவ் பண்றா இல்லையா, அந்த பொண்ணு என்ன பண்ணா, நம்ம ஹீரோயின் கிட்ட வேணாண்டி வேணாம் அவன் கூட நீ செல்ஃபி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவனுடைய வயிறு தாண்டி தெரியும், அப்புறம் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் உன்னால போட்டுக்கவே முடியாது, செம்ம லூஸா இருக்கும், அப்புறம் அவனை கிஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாது, எக்கி நின்று தான் கட்டியே பிடிக்கணும், அதனால அவனுக்கு சரியான மேட்ச் நீ கிடையாது, அவன் கூட நீ எங்கேயாவது வெளியே போகணும்னா பெரிய ஹீல்ஸ் தாண்டி போட்டு போகணும், நீ அவன் நடப்பான் ஆனால் நீ வந்துட்டு குடுகுடுன்னு ஓடணும்டி, அதனால அவனுக்கு செட்டே ஆக மாட்டான்னு சொல்ல, ஹீரோயின் ஏடி எனக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் ஏடி அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணால் நான் ஓகே சொல்ல போகிறேன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க, தேங்க்ஸ் டி தேங்க்ஸ் டின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, எதுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒருவேளை நம்ம ஹீரோ பிடிச்சி போயிருக்கோமோ தெரியல, வாங்க பின்னாடி பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய கை காலில் எல்லாம் விழுந்து எப்படியோ அவனுடைய ஃபோட்டோகிராஃபிக்கு மாடலாகவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிறான். ஹீரோயின் நல்ல நல்லதாக போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, அதாவது ஹீரோயின் தரப்புலேருந்து ஹீரோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஆனால் ஹீரோ தரப்புலேருந்து நம்ம ஹீரோயினுடைய மனசுக்குள்ளே இனிமேல் அவன் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் போல இருக்கு. இப்போ ஒரு நாள் ரெண்டு பேருமே வந்துட்டு பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்க, ஜெயிஷ்டன்ற சந்தோஷத்தில் ஹீரோ ஹீரோயினை தூக்குறான் பாருங்க. இதை பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கேருந்து சோகமாக போயிட்டா, இதை ஹீரோடைய ஃப்ரெண்டுமே நோட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய காலேஜில் ஒரு பையன் இருக்கான், எனக்கு அவனை ஃபஸ்ட்லாம் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இப்போல்லாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது, எனக்கு என்னன்னே தெரியலன்னு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தினா இல்லையா காலேஜில் எல்லாரும் முன்னாடியும், இதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப கடுப்பாயிடுறான். உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னன்னா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் உன்னோட ரூம்மேட்டை நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு போவேன். ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு சமாதானப்படுத்துறாங்க, விடுற இது ஒரு சின்ன விஷயம் தானேன்னு சொல்ல, ஹீரோயின் அங்கே அழுதுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட, மச்சி எனக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வந்துருச்சுடா, எனக்கு அவ தாண்டா வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். சரி விடுறா, ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலான்னு சொல்ல, அதே பாருக்கு தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வரான். அவன் என்ன பண்ணுறான், நல்லா செம்மையாக குடிச்சிட்டு அங்கே உட்காந்துருக்க நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோ கிட்ட வந்து, ஏடா டே என்னெல்லாம் உனக்கு பிடிக்கலையாடா, அதை முத்துட்டா இருக்கா எலிக்குட்டி மாதிரி, அவளை தான் உனக்கு பிடிக்குமான்னு கேட்க, ஹீரோ உடனே ஆமாம் எனக்கு அவளை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட, ஹீரோடைய ஃப்ரெண்டு சரி இவன் ஓவராக போதையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கம்பெனி கொடுக்கறதுக்காக உட்காறான். அவளாக நம்ம ஹீரோ நினச்சி செம்மையாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா, எனக்கு என்ன அழகில் குறையா இல்லை ஏதாவது ஒன்று குறையா சொல்லு நீ சொல்லுன்னு சொல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் வந்துட்டு அப்படியே ரெண்டு பேருமே வந்துட்டு க்ளோஸ் ஆகுறாங்க, ரெண்டு பேருமே இன்டிமேட்டும் ஆயிடுச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு
ஃபோன் கால் வருது. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு இப்போ வந்து அந்த பாரில் இருந்தாலையா, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க போகிற, சீக்கிரமா காலேஜில் இருக்க பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு சீக்கிரமா வான் சொல்ல. ஹீரோயின் சூசைட் பண்ணிக்க தந்தா காலில் சாக வேண்டியது தானே, இவ்வளவுக்கு நைட்டு வந்து சாகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸர் பொண்ணுங்க அந்த சீரப் பண்ணுவாங்களே அந்த சீரப் கேர்ள்ஸ் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ செம்மையாக ஒரு பாட்டெலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடி ஹீரோயினுக்கு அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். கூடவே சேர்த்து ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி ஒன்று இருக்கு, அதையும் நம்ம ஹீரோயினுக்கு கிஃப்ட் கொடுக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அங்கே இருக்கவங்களாம் ஹீரோக்கு எஸ் சொல்லு எஸ் சொல்லுன்னு கத்தேன். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏய் எனக்கு இப்போ ஹீரோ வேணாண்டி எனக்கே தாலி இவன் தாண்டின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி அவ கிஸ் பண்ண. ஹீரோ தயவு செஞ்சு என்னுடைய லவ்வை ஒத்துக்கோ ப்ளீஸ் எதாவது ஏற்றுக்கோன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும், ஆனால் இது வரைக்கும் நீ வந்துட்டு அவனை வந்துட்டு ஆன்லைனில் தானே பேசி பழகிட்டு இருக்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ்ன்னு சொல்ல. ஹீரோயின் அழுதுகிட்டே நான் ஒரு ஃபேக்கான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியாது, தயவு செஞ்சு நான் விட்டுருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. இது வரைக்கும் ஹீரோயின் அழுது ஹீரோ பார்த்துருக்கவே மாட்டான். அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் யார் தான், யார் மேலே தான் இந்த பிள்ளை இம்புட்டு காதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டை வச்சு ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் நிறைய வந்துட்டு சர்ச் எல்லாம் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயினுடைய ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டுடைய அட்ரஸையும் தேடி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த அட்ரஸுக்கும் நம்ம ஹீரோ போய் பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு கதவை தட்டினவுனே அங்கே அந்த இடத்துல ஏதோ ஒரு சீனை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. எதுக்கு ஷாக் ஆகி நிற்கிறாருன்னு தெரியல, அப்படியே அந்த சீன் கட் ஆகும். ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு மறுபடியும் ஹீரோயினுடைய ரூமுக்கே வந்து இங்கே பார் ஹீரோ மேலே நிறைய லவ் வச்சிருக்கான், நீ இது வரைக்கும் உன்னுடைய ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டை பார்த்ததே இல்லைல்ல, அப்புறம் ஏன்டி வந்துட்டு நீ ஹீரோக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல. ஹீரோயின் நீங்கள் பாருங்கள் என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாதுண்ணா, உங்கள் கூட வந்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன், அதுக்காகன்றதுக்காக என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நைஸ் செஞ்சு என்னை விட்டுருங்கடின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எதுக்காக ஷாக் ஆனான்னா அந்த வீட்டில் ஒரு பொண்ணு தான் இருக்கான். இப்போ அந்த பொண்ணு யாருன்னா ஹீரோயினுடைய ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுடைய தங்கச்சி போல இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயின் ஆன்லைன்லேயே பார்த்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா, லவ் பண்ணியிருக்கான்னு இல்லை பேசிகிட்டு இருந்திருக்கான். ஃபஸ்ட்டு டேட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வெளியே போகிறப்ப ஒரு முயல்குட்டி ஒன்று ரோட்டில் வந்திருக்கும், அதனால அந்த முயல்குட்டியை காப்பாற்ற போயிட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு ஒரு பெரிய மலை உச்சியிலேருந்து கடலுக்குள்ளே வந்துட்டு கார் உள்ளே போயிடுது. ஆனால் காருடைய சீட்டு பெல்ட்டை கழட்டி நம்ம ஹீரோயினை மட்டும் அவன் காப்பாற்றிடுறான், பட் ஆனால் அவன் வந்துட்டு அந்த சீட்டு பெல்ட் போட்டுகிட்டே இருந்ததுனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காரோட சேர்ந்து அவன் இறந்து போயிட்டாப்புல இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ உயிரோடு இல்லை, ஆனால் ஹீரோ கேட்குறான் ஆனால் டெய்லியுமே ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலி எங்கள் அண்ணனை மறக்க முடியாமல் அவளே ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி, அதாவது எங்கள் அண்ணன் ஃபாரின்ல இருக்கான்னு நினச்சிட்டு அவளே டெய்லியுமே வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல. ஹீரோவுமே நம்ம ஹீரோயினுடைய அந்த காதல் வழியை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இறந்து போன ஒருத்தவனை அதுவும் வந்துட்டு லவ் கூட பண்ணல, டேட்டிங்க்கு போன ஃபஸ்ட்டு நாளே அவன் இறந்து போயிட்டான். அப்படிப்பட்ட இறந்து போன ஒரு பையனை ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கான். இன்னுமே ரெண்டு வருஷமா அவனை தான் வந்துட்டு நினச்சிக்கிட்டு இவன் ஆன்லைனில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானா, கண்டிப்பாக அவளுடைய ஃபீலிங்ஸ்க்கு நம்ம மதிப்பு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையில் காமிக்கிறாங்க, அப்படியே நம்ம ஹீரோயின் தனிமையில் இருக்காங்க. உண்மையாகவே ஒருத்தவங்க கூட இருக்கிறப்ப அவங்களுடைய அருமை தெரியாது, அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவங்கள நமக்கு பிடிக்கலனாலும் பட் அவங்கள பற்றியே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய மனசு, அது மாதிரி தான் நம்ம ஹீரோயினும். ஸோ ஹீரோவை பற்றியே நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க, எங்கே போனாலும் ஹீரோடைய ஞாபகங்கள் நம்ம ஹீரோயினை கொண்டுகிட்டு இருக்கு. இதுக்காக தான் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணாங்க, அழுதுட்டும் இருந்தாங்க போல இருக்கு. இப்போ ஹீரோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் ஒன்று நடக்க போகுது, ஆனால் ஹீரோ ஊரில் இல்லை. ஆனால் அந்த எக்ஸிபிஷனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை அந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்கிற மொத்தமாகவே வந்துட்டு இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம ஹீரோயின் தான். இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து எப்பையிலேருந்து சேர்ந்தாங்களோ அப்பையிலேருந்து எல்லா ஃபோட்டோஸும் நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருக்காரு. ஸோ ஹீரோடைய அந்த ஃபோட்டோஸை பார்த்தே நம்ம ஹீரோயினுக்கு நல்ல விதமாக புரிஞ்சிருச்சு ஹீரோ தன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு. இதுக்கு மேலேயும் நம்ம ஹீரோவை வந்துட்டு காக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை நோக்கி போகிறாங்க. பாருங்க செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஹீரோயின் அழுதுகிட்டே போகிறதுனால ஒரு கல் ஒன்று தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. கதறி கதறி நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரை சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். திடீர்னு மழை பெய்யுறது நிற்கிது, என்னடான்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல கொடை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், அது எப்படிப்பா விட்டுட்டு போக முடியும், போக முடியாதுல்ல. ஸோ நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போக மனசே இல்லாமல் நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வந்திருக்கான். ஹீரோயின் அழுதுட்டு இருக்கதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அவங்களுடைய லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ண. இப்படி இந்த மூவி முடியுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக, அதுக்காக உங்களுக்கு இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் பண்ண. இந்த மூவியோடைய நேம் மின் அண்ட் மேக்ஸ், யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ அவங்களாம் போயிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பரான காமெடி மூவி தான் இது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, சீ யூ.